புதிதாய் பொறுத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அள்ளி தரும் வெள்ளியில் அழகாய் சொல்லி தரும் நல்ல நேரம் அமுதம் கூட திகட்டிவிடும் ஆனால் வெள்ளியின் ஜோதிட தகவல் என்றும் திகட்டவே திகட்டாது அப்படிப்பட்ட திவிட்டாத விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சார் மாத்ரே நமகாம் ஓம் சுவாமி ஏ இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா சார் நீங்க எப்பவுமே என்ன சொல்வீங்க சார் நல்லது செஞ்சா நம்ம நல்லா இருப்போம் கெட்டது செஞ்சா அதுக்கு ஏத்தா மாதிரியான வினை பயன்ல கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா சார் ஆனா நாங்க பிராக்டிக்கலா பார்க்கும் நிறைய பேருக்கும் இந்த சந்தேகம் இருக்கு நல்லவங்க கஷ்டப்படுறாங்க ஆனா கெட்டவங்க சூப்பரா இருக்காங்களே அப்ப நாங்க எப்படிதான் சார் இருக்கணும் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா நம்மளுடைய மனிதருடைய வாழ்க்கையில் விதி நம்ம எந்த ஒரு செயல் நடந்தாலும் நல்லவை நடந்தாலும் அதை விதியைத்தான் குறிப்பிடுவோம் தீயவை நடந்தாலும் அது விதியினுடைய பயன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல விதி அப்படின்றவர் யார் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அவர்தான் தான் சனி பகவான் நாம கடந்து வந்த பாதையினுடைய ஒரு உருவாக்கமாக இருப்பவர் தான் இந்த சனி நம்மளுடைய ஜாதகத்தில் சனி என்பவர் நாம் கடந்து வந்த பாதை அதே போல நாம் கடந்து வந்த பாதையினுடைய விளைவாக உருவாக்கப்படுவதுதான் நம்மளுடைய உடலும் லக்னம் லக்னம் அப்படின்னா தலை மூளையை குறிக்கும் அப்போ ஒருவனுடைய சிந்தனை ஒருவனுடைய செயல் ஒருவனுடைய தன்னம்பிக்கை இதை எல்லாத்தையுமே குறிப்பிடுவது அவனுடைய லக்ன அதிபதி அதாவது உயிர்காரகத்தை சொல்பவர் இந்த உயிர்காரகம் எப்படி புகுத்தப்படுகிறது அப்படின்னா நாம் கடந்து வந்த பாதையின் ரூபமாக இருக்கக்கூடிய சனியினுடைய வெளிப்பாட்டால் தான் அந்த லக்னத்திற்குரிய அமைப்பு உருவாக்கப்படுகிறது அதை ஆணுக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது குருவும் பெண்ணுக்குன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சுக்கரனுடைய வெளிப்படுத்துகிறோம் அதற்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் போராடாமலே வெற்றி பெறணும் எல்லாமே அவருக்கு இயல்பாக கிடைத்து விடக்கூடிய நற்பலன்களை வழங்குபவர் யார் அப்படின்னா செவ்வாய் அதாவது தனக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை ஒருத்தன் தும்சம் செய்து வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு செவ்வாய் தளபதியினுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு மனித வாழ்க்கையில இந்த மூன்று கிரகங்களும் அதிக முக்கியத்துவமானது விதியை குறிக்கக்கூடிய சனி அதே போல ஜீவ காரகம் என்றால் உயிர்காரகத்தை ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்ரனும் அதே சமயத்தில் எல்லாத்திலும் வெற்றி தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் வருகிறார் இது மூணு தான் அடிப்படையான விஷயமா இப்ப நீங்க என்ன கேட்டீங்க நல்லவர்கள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதர் நல்ல நல்லது செய்து தீமையை அனுபவிக்கிறான் நல்லது மட்டும்தான் செய்ற ஆனா தீமையை கண்டு கண்டிக்க முடியல தீமையை கண்டு கோபம் பட முடியல இந்த இடத்துல அடக்குதல் கட்டப்படுதல் செயல்படுத்த முடியாத தன்மை இதையெல்லாம் குறிப்பது கேது குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி அப்போ எட்டாம் பாவம் என்பது காலப்புருஷனுக்கு விருச்சிகம் விருச்சிகத்தில் உச்சமடைபவர் யாருன்னா கேது அப்போ ஒரு அடிப்படையான விஷயம் நாம புரிஞ்சுக்கணுமா ஒன்பது கிரகம் ஒன்பது உறவு ஒன்பது செயல் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கிரகத்தோடு கேதுவினுடைய காரகம் தொடர்பு பெறுகிறதோ நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கிரகத்தோடு கேதுவினுடைய காரகம் தொடர்பு பெறுகிறதோ அந்த கிரக காரகத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம் அதாவது அந்த கிரகத்திற்குரிய செயலை நாம தவறாக பயன்படுத்தி இஜன்மத்தில் அதனுடைய விளைவை நாம் தவறாக அனுபவிக்கிறோம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அதாவது உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு குரு கேது என்ற இணைவு குரு என்பது ஜீவம் எண்ணம் கேது என்பது கட்டுப்படுத்தப்படுதல் இவர் எப்படி இருப்பாருன்னா சுதந்திரமற்ற மனநிலை எல்லா உறவுகளிடமிருந்து தனித்து விடப்படுதல் அதே சமயத்துல எதை செய்தாலும் அதில் ஒரு தடைகள் ஏன்னா கேதுவை குறிப்பது எதுனா தடை ஏன்னா கேது என்பது எந்த கிரகத்தோடு சேருகிறாரோ அந்த அந்த என்ன கட்டி கட்டி போடுறாரு ஏன் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்று அர்த்தம் இப்ப ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு வீட்டுல அப்பா எதிரியா இருக்கலாம் அம்மா எதிரியா இருக்கலாம் அல்லது கணவனே எதிரியா இருக்கலாம் அல்லது தொழில்ல எதிரியாக இருக்கலாம் உனக்கு எந்த வழியில் நீ நன்மையே செய்தும் எதிரி உருவாகிறாரோ அந்த கிரகத்தோடு உனக்கு கேதுவினுடைய தொடர்பு இருக்கிறது ஆக அச்செயலிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும் ஒருவேளை அந்த உறவை நீ இணைத்து வைத்திருந்தாலோ அந்த அந்த செயலை நீ மீண்டும் தொடர்ந்து செய்தாலோ அது உனக்கு ஆபத்தையும் தடைகளையும் பிரச்சனையும் கொடுத்தே தீரும் என்பதுதான் அடிப்படையான உண்மை ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அவன் இந்த ஜென்மத்தில் கேதுவின் காரகத்தோடு தொடர்பு பெற்றவன் அதாவது போன ஜென்மத்தில் செய்த தீங்கின் விளைவாக இந்த ஜென்மத்தில் கேதுவால் கட்டப்பட்டவன் ஆகிறான் இப்ப உதாரணமா போன ஜென்மத்தில் ரொம்ப ஆக்ரோஷத்தால கோபத்தால எல்லாரையுமே அடக்கி ஆண்டவனுடைய ஜாதகத்தில் இஜென்மத்தில் வந்து செவ்வாய் என்ன படப்படுவார் அப்படின்னா கேதுவின் பார்வையில் பீடிக்கப்படுகிறார் அப்போ அவனுக்கு தான் கடன் செவ்வாய் கேது உள்ளவனுக்கு தான் கடன் இருந்தா கணவனை அனுபவிக்க முடியாது அப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் நாம ஒரு தவறே நடந்தும் நம்மால் தட்டி கேட்க முடியவில்லை என்றால் அது கேதுவின் காரகமாக வருகிறது நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படி பிரித்து பார்ப்பது என்று நாம் அப்புறம் பார்க்கலாம் சார் நல்லவங்கன்னா கேது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ கெட்டவங்கன்னா யாரு கெட்டது செஞ்சோ அவங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்குது ஓகேமா இப்போ இந்த இடத்துல கேதுவினுடைய காரகம் அப்படின்றது ஒரு மனிதர்கிட்ட பாதிப்பு இருக்கும் பொழுது அவர்களால் நல்லவர்கள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா அவர்கள் ஒரு விஷயத்தை தட்டி கேட்க முடியாத மனப்பக்குவத்தை தான் நம்ம நல்லவர்கள் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா விதியின் வினையால நடக்கக்கூடிய தவறுகளை செய்யாத தவறுக்கு கூட தண்டனை ஏற்கக்கூடிய கூடிய நிலைப்பாடு அவர்கள் செய்த தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து பக்குவம் செய்து கொள்ள வேண்டியது நம் அவசியம் சரிங்களா அப்போ ஒரு மனிதன் யோகமாக வாழ்கிறான் ஒரு மனிதன் தீமையே செய்தாலும் எந்த சாஸ்திரத்தை பின்பற்றாமலும் அவன் நன்மையாக வாழ்கிறான் என்றால் அவனோடு ராகு தொடர்பிட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் பொதுவாமா ராகுவிற்குரிய குணநலன்கள் என்பது ஈவு இறக்கமற்று செயல்படுதல் அதாவது மற்றவர்களுடைய உழைப்ப அது ஒரு ஈவு இரக்கம் இல்லாம ஒரு மனிதன் வந்து அடைய விரும்புகிறான் அப்படின்னா அது வந்து ராகுவினுடைய காரகத்திற்கு உட்பட்டது அப்போ கேதுவினுடைய காரகத்திற்கு உட்பட்டது எப்படி முடக்கப்படுகிறதோ அதுபோல ராகுவினுடைய காரகத்திற்கு உட்பட்டது அவனுக்கு பிரம்மாண்டமாக கிடைக்கும் அப்போ ஒரு விதியின் வினையால ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சுபத்துவம் பெற்று ராகுவோடு தொடர்பு பெறும் பொழுது அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுடைய உழைப்பை ஈவு இரக்கமற்று பெற வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அவன் சுகபோகமாக வாழ வேண்டிய நிலையில் இருப்பார் போன வாரம் எபிசோட் கூட கேட்டாங்க சார் நிறைய பேர் அவங்க அவங்க நல்லா அது எப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ ஒரு மனிதன் தீய வழியில் செல்லும் பொழுது ராகு என்பது தீய வழியில் ஈவு இறக்கமற்று அப்படின்னாலே இது தீய வழி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல தீய வழியில் செல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் இந்த ராகுவினுடைய காரகம் அங்கு செயல்படும் அதிலும் ஒரு கெட்டது நிச்சயமாக இருக்கிறது ராகு எந்த அளவுக்கு யோகத்தை தருகிறானோ ராகு தொடர்பு உள்ள வீட்டில் கண்டிப்பாக என்னாகும்னா அகால மரணங்கள் நிகழக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அப்போ எந்த அளவுக்கு ராகு யோகத்தை கொடுக்கிறானோ அதே அளவிற்கு அவன் தீமையும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு இருக்கிறான் இப்போ இங்கேதான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனையாகுது ராகு என்பவன் நாத்திகன் கேது என்பவன் உச்ச ஆன்மீகன் அப்போ நாத்திகனாக இருக்கும் ஒருவன் ராகுவினுடைய காரகத்திலிருந்து அவன் பல நலன்களை அனுபவிப்பான் ஆனால் அவனுடைய குடும்பத்தில் நீங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பல துர்மரண நிகழ்வுகள் இருப்பதை நம்மால் இன்றைக்கும் காண முடியும் கேதுவினுடைய காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது என்பது தடுத்து நிறுத்தப்படுதல் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பதுதான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்ப அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது அப்படின்ற கிரகம் வந்து ஒரு மனிதனுக்கு கடன் அதே போல வந்து திருமண தடை அனுபவிக்க முடியாத உறவு காரணம் இல்லாமலே பல மடங்கு வட்டி கட்டுதல் இது எல்லாமே கேதுவினுடைய காரகம் உழைப்பிருந்தும் ஊதியமற்ற தன்மை அப்போ ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணுமா இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்னா ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் இப்ப நான் சொன்னேன் இல்லையா சனி குரு சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகத்தோடு கேது தொடர்பு பெறுகிறது அப்படின்னா அது முன் ஜென்மத்தில் அதிக கர்ப்ப வினைகளையும் இஜென்மத்தில் நல்ல குணநலன்களையும் நாம் நல்லதே செய்தாலும் தீமையே அனுபவிக்கிறோம் என்ற மனநிலையை பெற்றவர்கள் இவர்களுக்கு தான் சோதனைகளை அவர்கள் உருவாக்கிய கர்மா மூலம் இந்த ராகு தாக்குதல் அவர்களிடம் வந்து சேர்க்கும் அதே போல குருவோடு ராகு சனியோடு ராகு சுக்கரனோடு ராகு இந்த மாதிரியான இணைவை பெற்றவர்கள் இந்த ராகுவினுடைய காரகத்திற்கு உட்பட்டு இவ்வீட்டில் துர்மரண நிகழ்வுகளை அதிகமாக பார்ப்பவர்கள் அப்போ இங்க அடிப்படையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நன்மை 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 ஏன் நமக்கு நடக்கவில்லை கடவுளை வழிபட்டும் ஏன் நமக்கு நல்லது நடக்கலைன்னா நம்ம கேதுவின் காரகத்தில் முன்ஜென்மத்தில் தவறுகளை செய்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் அந்த கிரகத்திலிருந்து விடுதலையாகி அதற்குரிய பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த சாப விமோக்னத்திற்குரிய நிலைகளை செய்து விடை பெறலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தீதும் நன்றும் பிறர் வாரான் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒரு மனிதர் இப்போ நான்வெஜ் மட்டன் ஸ்டால் சிக்கன் ஸ்டால்ல முதலாளி இல்ல அவருக்கு கிடைத்த வேலை அங்க வேலை பண்றாரு ஆனா அவர் சாமி கோவிலுக்கு போறாரு மாலை போடுறாரு ரத்த தானம் செய்யறாரு உணவு தானம் அன்னதானம் செய்யறாரு எல்லா நல்ல விஷயங்களும் செய்யறாரு இப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா தானங்கள் செய்யறதுனால நல்லா இருக்குமா இல்ல அவங்க செய்யற பணியினால கர்ம வினையை அனுபவிப்பாரா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மாமிச கடை ஒரு மாமிச கடையில் வேலை பார்க்கிறார் ஒரு மாமிசத்தை கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு வருகிறார் அப்படின்னாலே அவருக்கு ராகுவினுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த உயிர் போற ஒரு விஷயத்தை அவரால் பக்குவப்படுத்தி பார்க்க முடியும் கேதுவுடைய காரகம் உள்ளவர்கள் என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி செயல்களை முழுமையாக தவிர்த்து விடுவார்கள் அப்படின்றது தான் அடிப்படையான உண்மை இப்போ ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தான தர்மங்கள் இதே நிலையில் உள்ளபவர்கள் செய்வது கடினம் கேது காரகம் இல்லையா குருவோடு கேது சனியோடு கேது சுக்கரனோடு கேது செவ்வாயோடு கேது உள்ளவர்கள் தான் தான தர்மங்களை கணக்கில்லாத செய்வார்கள் ஏன்னா இவர்களுக்கு ஆடம்பரத்தின் மீதோ அழகின் மீதோ தன்னை அலங்கார தோரணையாக வைத்திருக்க வேண்டும் என்ற இயல்புகள் பெரிதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைந்திருக்கும் ஆனால் ராகுவின் காரகங்கள் உள்ளவங்களுக்கு தான குணங்களோ தர்ம குணங்களோ மற்றவர்களுக்கு செய்யணுன்றதை விட மற்றவர்களிடம் இருந்து பிடுங்கணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர சோ இந்த ராகுவினுடைய காரகத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய இந்த தொழிலில் அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தால் அவர் அதில் அதிகமாக நிறைய நேரம் செயல்பட முடியாது அதில் வேலை பார்க்க முடியாதுன்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் சோ ராகு காரகம் என்றைக்குமே பிறருக்கு கொடுக்காது கேது காரகம் பிறருக்கு கொடுக்கும் ஏன்னா போன ஜென்மத்துல நாம இந்த ராகு காரகத்துல இருந்துதான் இப்ப கேது காரகமா மாறி இருக்கும் சோ இந்த ஜென்மத்துல அதனுடைய விளைவெல்லாம் நாம மற்றவங்களுக்கு கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் அதை நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ தண்டேன் மேடம்

அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஏழரைக்கும் கடனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல நான் இப்ப சொல்லிருக்கேன் இல்லையா ஜீவகாரகன் குரு சனி செவ்வாய் இவர்களோடு கேதுவினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகத்தை அனுபவித்து கடனையும் தீர்க்க முடியாமல் வாழ்கிறார்கள் அப்ப அடிப்படையில நாம புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது என்றால் செவ்வாயையும் தொழில் பாதிக்கப்படுகிறது என்றால் சனியினுடைய வலுவை ஜனனத்தில் கணித்து நாம சொல்ல வேண்டியது அவசியம் இருந்தாலும் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல பழனிமலைக்கு சென்று வாருங்கள் பழனி ஆண்டவனை தரிசியுங்கள் விடுதலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் சார் எங்க கூட ராகு இருக்காரா கேது இருக்காரா எதுவும் தெரியாது சார் ஆனா எங்க பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வேணும் நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் சார் அதற்கு ஒரு வழி சொல்லுங்க நிச்சயமா அதாவது ராகு அப்படின்னு வருவது அது கொடுப்பினை அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனா நான் சொன்ன கிரகங்களோடு கேது இருப்பவர்கள் தயவு செய்து பரிசீலனை செய்து அதற்குரிய விமோக்ஷனத்தை செய்தால் உங்கள் வழியிலிருந்து நீங்கள் விடை பெறுவீர்கள் நான் நன்மையாக இருந்தும் தீமையை அனுபவிக்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஒரு ஊன்று நிச்சயம் இருக்கும் இப்பமா ஒரு அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கேது அப்படின்னா தெய்வ ரூபங்கள்ல வாலுள்ள தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதிரூபமாக ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லும் பொழுது மலை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மலையிலதான் ஜடாமுடி கொண்ட நீண்ட ஜடாமுடி கொண்ட சன்னியாசிகள் அவர்கள் கேதுவினுடைய சுரூபம் குரங்குகள் பெரும்பாலும் நீங்க வந்து தான் பாப்பீங்க யானைகள் தான் பார்ப்பீங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வால் தொடர்புடைய விஷயங்கள் விலங்குகள் எல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னா இந்த மலை தான் இருக்கிறது குறிப்பா நீங்க முருகன் ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருப்பத பாப்பீங்க அது நமக்கு இயற்கை தந்த வரம் அப்போ ஒரு தனி மனிதன் விதியிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஏன்னா நம்ம போர்க்களத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெற செவ்வாயினுடைய உதவி தேவை செவ்வாயில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அது ஆறுபடை வீடாக இருக்கலாம் அல்லது இயற்கையில குன்றுகள் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலாக இருக்கலாம் முதல்ல அங்க இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு மஞ்சள் வாழைப்பழம் யானைக்கு கரும்பு இதை கொடுக்கும் பொழுது இந்த கர்மாவுடைய வலி குறையும் அப்போ கடன் பெற்றவர்கள் தடை உள்ளவர்கள் மலை மீதுள்ள முருகனிடத்துல இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு யானைகளுக்கு நாம் சரியான உணவுகளை அளிக்கும் பொழுது அந்த இடத்தில் கர்மாவுடைய வீரியம் குறையும் இது முத விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னா நம்ம பொதுவா தீபத்தின் மூலம் கர்மாவை குறைக்கலாம் அப்போ சனி என்பது விதின்னு சொல்லியிருக்கேன் இந்த நல்லெண்ணையோடு சனி என்றால் நல்லெண்ணெய் கலச திரவியம் என்பது கடைகள்ல கிடைக்கும் அதுல ஜாதிக்காய் ரோஜாப்பு காய்ந்த ரோஜாப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் இருக்கும் அதை பவுடராக்கி இந்த நல்லெண்ணையோடு கலந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாளினுடைய ஆரம்ப ஹோரை அதாவது ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள ஏழு தீபங்களாக வீட்டில் மணப்பலகையில ஏழு தீபங்களாக வீட்டில் மனப்பக பலகையில மண்ணகல்ல இந்த கலச திரவியம் சேர்த்த நல்லெண்ண தாமரை தண்டு தெரி போட்டு ஏட்டுங்கள் வலி என்பது குறையும் நிச்சயமாக அதில் இருக்கும் இந்த தீபம் ஏற்றும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மயிலிறகு இதனுடைய அருகலை இருக்கணும் ஏன்னா அண்டத்தை சுற்றியவன் முருகப்பெருமான் அதாவது காற்று ஸ்வரூபம் கட்டப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நாம காற்று தத்துவராசியாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த அடிப்படையில வந்து தீப பரிகாரம் அதற்கப்புறம் முக்கியமா சௌந்தரிய லகரியினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை மனைப்பலகையில் மாக்கோலம் போட்டு இந்த தீபத்தை ஏற்றினால் இன்னும் வெற்றி கிடைக்கும் அடிப்படையில் தனிப்பட்ட நிலையில உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று தெளிவான விளக்கம் சாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்தீங்க மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் ஜோதிடம் வாஸ்து வாஸ்துவாயிலாக உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் இப்போ எப்பொழுதுமே ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருக்கு தயவு செய்து டைரக்டா யாரும் கன்சல்டேஷனுக்கு ஃபாலோ பண்ண வேண்டாம் இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவிதமான விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா